ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் இலை வச்சு, அதோட இந்த ஊரில் கிடைக்கிற குட்டி எலுமிச்சம்பழம், சிங்கப்பூரில் கிடைக்கிற குட்டி எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம ஒரு சாத்தம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த எலுமிச்சம்பழம் இலை. உங்களுக்கு வந்து நார்த்த இலை கிடைச்சா கூட அதே மாதிரி பண்ணலாம். நம்ம வந்து அதை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு சாத்தமது பொடி ரெடிமேடாக அரைக்க போகிறேன், வறுக்காமல் பச்சையாக. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை, மிளகு, சீரகம், மிளகா இதை எடுத்துட்டுருக்கேன். இதை அப்படியே பச்சையாக அரைச்சுட்டு போகிறோம். அப்புறம் இஞ்சி பெருசாக நறுக்கின்றிருக்கேன். இது வந்து அப்படியே இது பண்ணிக்க போகிறோம். மஞ்சள் பொடிக்கு பதிலாக நான் பச்சை மஞ்சள் எடுத்துட்டுருக்கேன், அதை துருவி போட்டுக்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த இலை, இந்த லெமன் இலையை என்ன பண்ணுறோன்னா, நடுவில் இருக்க நாரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மாதிரி கட் பண்ணிட போகிறோம். கத்திரிக்கோள் வச்சு அப்புறம் திருமறிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, இந்த மாதிரி லெமனை கட் பண்ணிக்கிறோம். நம்ம எவ்வளோ லெமன் கிடைக்கிறதோ, இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் லெமன் கிடைச்சாலும் ஓகே. பெருசாக எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி லெமன் ஆற்றுலையே விளைஞ்சது, இது ஆற்றுலையே கிடைச்சது போட்டது. ஸோ அதனால் அந்த லெமன் இது நான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன லெமனோ நார்த்தங்காவோ என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு அரை பழம், தக்காளி நல்லா பழுத்ததான், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கல் பாத்திரம் இல்லைனா வந்து ஈய பாத்திரம் இல்லை இந்த மாதிரி மண் பாத்திரம் எதுலனாலும் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இஞ்சி மஞ்சள் அதெல்லாம் வந்து போட்டுட்டு போகிறேன். வெறுனே என்ன போட்டுருக்கேன், இஞ்சி போட்டுருக்கேன், அதோட மஞ்சள் துருவி போட்டுருக்கேன், அதுக்கப்புறம் இந்த இலை, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பில, அப்புறம் திருமறிக்கிறதுக்கு வேணும். இப்போ வந்து நல்ல ஒரு அரை கிளாஸ் லைக் அரை சொம்பு ஜலம் விட்டுக்கலாம். ஜலம் விட்டுன்றேன். இதுலேயே நம்ம தக்காளி அலம்பி வச்சா தக்காளி போட்டுன்றோம். ஸோ இது நல்லா கொதி வரட்டும், உப்பு சேர்த்துன்றோம், உப்பும் பெருங்காயமும். இந்த மஞ்சள் போட்டதுனால அப்படி கலர் இதுவாக இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த பச்சையாக எடுத்து வச்சுட்டுருக்க சாத்தமது பொடியை அரைச்சின்னு வந்துடுவோம். குறை குறைன்னு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாத்தமது பொடி போட்டுக்கலாம். சாத்தமது பொடி நான் பொடி பண்ணின்னு வந்துட்டேன். ஸோ குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா கொதிக்கிறது, அப்போ தான் அந்த நார்த்த இலையோட எசன்ஸ்லாம் இறங்கும், புளிப்பு அதெல்லாம். இப்போ நம்ம இந்த சாத்தமது பொடியை போட்டுக்கலாம். சாத்தமது பொடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அந்த பச்சை பாடெல்லாம் போகும், ஏன்னா நம்ம பச்சையாக தான் பொடி பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து இந்த லெமனை வந்து இப்படி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பெரிய லெமனாக இருந்தால் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். எனக்கு பெரிய லெமன் இல்லாதனால இதில் ஜூஸ் எதுவும் பெருசாக வராது. ஸோ அதனால் இது மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். இது நல்லா எல்லாம் போட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஏன்னா அந்த கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் நெய்யில் திருமறிச்சுக்கணும், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டு ரெடி.